Hi friends, welcome back to 7.7 YouTube channel. நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் TNPSC எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ரெண்டு சம் எப்படி எளிமையான முறையில் ஈஸியா சால்வ் பண்ணலாம் பார்க்க போறோம். இந்த ரெண்டு சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இத எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறைன்களின் மீச்சிமா மற்றும் மீபேவா முறையே 144 12 அபிரி எண்களின் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் காணுங்க. ஓகேங்களா? இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன क्वेश्चनல சொல்லிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா போதும். ஒரு சம்மோட மீச்சிமா கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் என்பது மீச்சிமா மற்றும் மீபேவா. ஓகேங்களா? இதுதான் இந்த நம்பர். ஓகேங்களா? இந்த நம்பர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மீச்சிமா மீபேவா கொடுத்துட்டாங்க. இதுபடி அப்ளை பண்ணுவோமே. 144 × 12 ஒரு நம்பர் 36. அப்ப 36 × y. ஓகே. ஒரு நம்பர் 36 கொடுத்து ரெண்டாவது நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த y இங்க வச்சுக்கிட்டு 144 × 12 /36. ஒரு பண்டே 12, 3 பண்டே 36, ஒரு 3 4 12, மிச்சம் 2 24. அப்ப 48 தான் இன்னொரு நம்பர். ஓகேங்களா? இந்த 48ஐயும் 36ஐயும் பெருக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் இந்த கணக்கோட ட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 15 24 32 45 வகுப்படும் போது முறையே 8 17 25 38 மீதிகள் கிடைக்கும்படியான மிகச்சிறிய எண் காண்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, இந்த எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய எண். ஓகேங்களா? நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகேங்களா, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இதில் ரெண்டு நம்பர் இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் போகலாம். 15 24 32 45 எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டால் எடுங்க. 15 12 24 16 2 32 அப்போ 45 அப்படி வரும். ரிட்டன் ஒரு 4ஆல் எடுங்க. 15 வரும், 3 × 12 4 × 16 45 வரும். நெக்ஸ்ட்டு 3ஆல் எடுப்போம். 5 × 5 1 × 3 4 1 × 3 5 × 5 15 3 45. ஓகே, 5ஆல் எடுப்போம். 5 × 5 1 4 3 5. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னா 2 × 4 × 3 × 5 × 4 × 3. ஓகேங்களா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 × 5 × 5 × 4 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 12 10. ஓகே, 180 வரும். 8 × அப்போ 180 × 180. ஓகேங்களா? 8 × 180 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 கிடைக்கும். 8 × 64 4 மிச்சம் 6 8 140. ஓகே, 1440 1440 தான் இதுக்கான ஆன்சர். ரைட், 1440. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஓகே, இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அந்த வேல்யூ இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 15ஐயும் இதில் உள்ள முதல் நம்பர் இதில் உள்ள ரெண்டாவது நம்பர் மேலே உள்ள இதில் ரெண்டாவது நம்பர் அடுத்ததில் உள்ள ரெண்டாவது நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 8 பண்ணோன்னா 7 கிடைக்கும். 24ல் 17 போச்சு அப்படின்னா 7 கிடைக்கும். 32ல் 25 போச்சு அப்படின்னா 7 கிடைக்கும். 45ல் 38 போச்சு அப்படின்னா 7 கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாமே காமனாக 7 7 அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது எல்லாத்துக்கும் மிச்சமாக கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குல்ல, மிச்சமாக கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1440. இதில் இருந்து இந்த காமனான 7 மைனஸ் பண்ணுங்கள். 7 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1433 இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? எல்லாத்தையும் கழிச்சோன்னா நம்மளுக்கு காமனாக 7 கிடைக்குது. அந்த 7 நம்ம மிச்சமாக கண்டுபிடிச்சதோட ஓகேங்களா அந்த 7ஓட மைனஸ் பண்ணும். நீங்கள் ப்ளஸ் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும், மைனஸ் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. மீதிகள் கிடைக்கும்படியான மீதி கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா 7 மைனஸ் பண்ணும். ப்ளஸ் பண்ணாலும் ஆன்சர் இருக்கும். 7 அதோட ப்ளஸ் பண்ணால் அப்படின்னா 1447 அப்படின்னு இருக்கும். மைனஸ் பண்ணுற ஆன்சர் தான் நம்ம போடணும். ஓகேங்களா? இந்த கணக்கை மைனஸ் பண்ணணும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.